தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநராக திகழ்ந்து வரும் இயக்குனர் சுந்தர் சி இம்மாதம் அரண்மனை 4 படத்தினை வெளியிட்டு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறார். சுமார் 45 கோடிக்கும் மேல் வசூலித்து வரும் நிலையில் சுந்தர் சி படத்தின் ப்ரொமோஷனுக்காக பல பேட்டிகளில் கலந்து கொண்டு சில அனுபவங்களை பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் அரசியலில் ஈடுபட்டு வரும் குஷ்பு சில விஷயங்களில் சர்ச்சைகளில் சிக்கினால் நீங்கள் கணவராக எப்படி அறிவுரை கூறுவீர்கள் என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு சுந்தர் சி சில விஷயங்கள் தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. 2004 தமிழ் பெண்களுக்கு கற்பு இல்லை என்று குஷ்பு கூறினார் என்று மாலை பத்திரிகை ஒன்றில் போட்டுள்ளனர். குஷ்பு சொல்லாத ஒன்றினை போட்டவர்களை பார்த்து காலையில் வேறொரு பத்திரிகை ஒன்று வேறு மாதிரியாக மாற்றி செய்தி போட்டனர். அவர்களுக்கு மேல் நாங்கள் என்று மற்றொரு பத்திரிகை தமிழ் பெண்களுக்கு கற்பு இல்லை என்ற அசிங்கமான வார்த்தையை போட்டார்கள். எந்த முட்டாளாவது அப்படி பேசுவாங்களா, நம்புவாங்களா? இது உடனே பிரச்சனையானது. அப்போது ஒரு கணவனாக என் மனைவிக்காக சப்போர்ட் பண்ணினேன். அப்போது ஜெயலலிதா அம்மாதான் உதவினார்கள். சும்மா ஒரு மன்னிப்பு கேட்பது போல் ஒரு பேட்டி கொடுத்து விடுங்கள், இதை அரசியலாக மாற்றுகிறார்கள் என்று ஜெயலலிதா அம்மா சொன்னார்கள். இதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து விடு, நான் சொன்னது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று மன்னிப்பு சொல்லிடுன்னு நான் சொன்னேன். அதற்கு அப்படி அழுதார்கள். நான் பண்ணாத தப்புக்கு ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று குஷ்பு சொன்னதுக்கு நான் சொல்லிவிடு என்று சொன்னதுக்கு இன்று வரை நான் வருத்தப்படுகிறேன். எப்போதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் என்று சுந்தர் சி கூறியிருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.